ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பேச்சாளர் அதிரடி அன்பழகன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக சர்ச்சையாகிட்டு வருது, விமர்சனமாகிட்டு இருக்கு. அவங்க பல விமர்சனங்களை அரசின் மீது வைக்கிறாங்க. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை கேரளா முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், அங்கே மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ அதனுடைய உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோட்லேருந்து கார்லேருந்து இறங்கி அவர் இறங்கி உட்காந்து தர்ணா பண்ணியிருக்காரு. ஒரு ஆளுநர் தர்ணா பண்ணுவது அப்படிங்கிறது, ஒரு ஆளுநருக்கு எதிராக மாநில முதலமைச்சர்கள் தர்ணா பண்ணியிருக்கிறாங்க. அது ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்தே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க உண்ணாவிரதம் இருந்தது காவிரிக்காக, பதறிக்கிட்டு ஆளுநர் ஓடி வந்தது அவங்கள பார்க்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயம், ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி, இதெல்லாம் கூட நடந்திருக்கு ஜனநாயக வடிவங்களில். பட் ஒரு ஆளுநர், அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கிய அங்கம். அவர் வந்து யாரை எதிர்த்து இப்படி பண்ணுறாரு பார்த்துட்டு கேரளாவில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக வந்து அரசு புறக்கணிக்குது. அவர் கலந்து கொள்ளும் விழாவில் அமைச்சர் பொருள் ராஜகண்ணப்பன் புறக்கணிச்சிருக்கிறாருங்கிறாங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருக்கு எதிராக அரசு, அரசுக்கு எதிராக ஆளுநர் தர்ணா செய்வது, இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொதுவாக நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் அரசியல் சட்ட அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டை ஆளுவதற்கான முறையை மக்கள் வாக்களித்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலை சட்டப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் ஒன்றிய அளவில் ஆளுகின்ற ஆட்சியை உருவாக்குகின்ற பொறுப்பை வாக்களித்து மக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த திட்டத்தில், இந்த ஏற்பாட்டில் மக்கள் வாக்களிக்காமல், மக்கள் தேர்ந்தெடுக்காமல், மக்களுக்கே தெரியாத, மக்களை கேள்விப்படாத யாரோ ஒருவரை, அந்த மாநிலத்திற்கே சம்பந்தமில்லாத ஒருவரை கவர்னராக, ஆளுநராக மத்திய அரசு குடியரசுத் தலைவர் வழியாக அதை நியமித்து அந்த ஆட்சியை, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியை தலைமை தாங்குவார்கள். அவர்களை வந்து ஓவரால் அதனுடைய இதை கவனிப்பார்கள். எந்த ஒரு சட்டமும், எந்த ஒரு திட்டமும் அவர்கள் கையொப்பமிட்டு நடைபெற வேண்டும், அல்லது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு இதை வெள்ளைக்காரர்களுக்கு பிறகு அந்த நடைமுறையை வைத்து ஒரு சிறப்பான நோக்கமென கருதி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு பதவியை, இந்த ஒரு பொறுப்பை தொடக்க காலத்திலிருந்தே இது ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு, மக்களுக்கு ஆபத்தானது, எனவே தேவையில்லை என்கின்ற கருத்தும் தொடக்கத்திலே இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய அரசியலில் மிகச்சிறப்பான அரசியல் கருத்துக்களை, லட்சியங்களை வடிவமைத்தவர். இந்த ஆளுநர் பதவியை தேவையில்லாத ஒன்று என்று சுட்டி காட்டியிருக்கிறார். அது போகிற போக்கில் அவர் சொல்லவில்லை. மிக துல்லியமாக அதை பற்றி நன்றாக, அதை தொலைநோக்காக புரிந்து தான் சொல்லியிருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமே ஒரு ஓமையோடு சொல்கிறார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று. இந்த அளவிற்கு அவர் தீவிரமாக அதை வேண்டாம் என சொன்னதற்கு எதிர்கருத்துக்கள்லாம் இருந்தன, இப்படிலாம் வேண்டான்னு. இப்போ தான் தெரியுது, ஆட்டுக்கு இருக்கிற தாடி கூட தேவையில்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு அழகாக இருக்குன்னு கூட ரெண்டு பேரும் பார்க்கலாம் அதை. ஆனால் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கும் புண்ணியமில்லை, தேவையே இல்லை, அப்படி ஒரு பொறுப்பு அவசியம் இல்லை என்பதை நிலைநாட்டுவதாகத்தான் பிஜேபி காலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் சிறப்பாக நிரூபித்திருக்கிறார். இதுதான் இப்போ ஏற்கனவே இருந்த ஆளுநர்களும் அதற்கு முறையற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக நடந்து கொண்டார்கள். 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்தார்கள். அந்த காரியமெல்லாம் நடைபெற்றது. அது பர்னாலா அவர்கள் தான் மிக கடுமையாக தமிழ்நாட்டில் உடன்படவில்லை. அதற்கு முன்பும் பல நிலைகளில் சில கவர்னர்கள் ஆளுமையோடு சரியாக நடந்திருக்கிறார்கள். மற்றபடி ஆளுநர்களை மாநில அரசாங்கத்தை பழிவாங்க, தன் வசதிக்கு திருப்ப ஒன்றிய அரசு பயன்படுத்தத்தான் அந்த பதவி, அந்த பொறுப்பு என்பது நடந்தது. இப்போது பிஜேபி ஆட்சி அரசியல் செய்வதில் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியாக ஆளுநரை வைத்தே அரசியல் செய்கின்ற கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லா அரசியலையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. எல்லா வகையான சிபிஐ அது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்தாங்க. கடைசியாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம், லாஸ்ட்டு வெப்பன் ஆளுநர் தான். அந்த கடைசியாக வச்சுருந்த குண்டை பயன்படுத்தி பார்க்குறாங்க. அதுக்கு ஆதாரம் பிஜேபி ஆளாத மாநிலத்தில் உள்ள ஆளுநர் தான் ஆட்டம் போடுகிறார். பிஜேபி ஆளுகிற இடத்தில் இருப்பவர்கள்லாம் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இதிலேயே தெரிகிறது இது பிஜேபிக்கு அரசியல் சுக்கான்தான் ஆளுநர், ஆளுநர் பதவி. அந்த பதவியை அப்படி பயன்படுத்துகிறார்கள். கான்ஸ்டியூஷன் ஹெட் என்று மாநில அளவில் இருக்கக்கூடியவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, அதை வந்து வெளியில் தெரியாமல் நடந்ததை இப்போ ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக, நாங்கள் செய்கிறதுக்காண்டி வச்சுருக்கிற எங்களுடைய ஆள் தான், எங்களுடைய எடுபடி தானுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இவங்களும் நடந்து கொடுக்குறார்கள். நீங்கள் நல்லா சொன்னீங்க, கேரளாவில் மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்க வேண்டிய வேந்தர் பொறுப்பில் இருப்பவர் ஆளுநர். அந்த மாணவர்கள் போராடுகின்ற போது அவர்களுக்கு, பட்டம் படித்தவர்களுக்கு பட்டம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய வேந்தர் பொறுப்பில் பல்கலைக்கழக வேந்தராக சட்டம் அங்கீகரிக்கக்கூடிய ஆளுநர் மாணவர்களை அழைத்து பேச வேண்டும், மாணவர் நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர, இவர் ஏதோ மாணவர்களை எதிர்த்து சண்டை போடுவது போல ஓடுவதும், நடுரோட்டில் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வதும், அது குறைந்தபட்ச அரசியல் ஞானமோ மனித நாகரிகமோ படித்ததற்கான அடையாளமோ உள்ள யாரும் ஏற்க முடியாதது, செய்யக்கூடாதது. ஆளுநர் பதவி தேவையில்லை என்பதற்கு இது ஒன்று காரியத்தை வைத்தே நாடெங்கும் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியை எடுத்துடலாம். ஆளுநர் பதவி எனக்கு தேவையில்லை, தேவையில்லைங்கிறது இது இது பெருத்த ஆதாரம். நாளைக்கு இதே மாதிரி தான் செய்வாங்க. நாளைக்கு இன்னொரு கட்சி வந்தால் கூட செய்யலாம், செய்வார்கள் தான். தாடிக்கு ஒரு சிகாக்காய், தலைக்கு ஒரு சிகாக்காயா என்று பெரியார் ஐயா கேட்பார். எல்லா கட்சி வந்தாலும் இப்படி தான் செய்வாங்க. ஆக ஆளுநர் என்பது அது வந்து ஆக்க வேலைக்கு அல்ல, அது அழிவு வேலைக்கு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொறுப்பை, அந்த போஸ்டை உடனடியாக நீக்குவதற்கு இதை விட சான்று கிடைக்காது, இதை விட உண்மையும் புலப்படாது, வெளிப்படையாக நிற்கிறாங்க. இல்லை, இப்போ கேரள ஆளுநர் வந்து இறங்கி தர்ணா செய்கிறாரு, ஒரு கான்ஸ்டியூஷன் கேட்டு இப்படி பிஹேவ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இப்போ ரவி என்ன சொல்கிறாரு, நான் போகிற இடத்துல தமிழக அரசு முறையான எனக்கு மரியாதை தருவதில்லை, அமைச்சர் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் கருப்பு கொடி காட்டுறாங்க, சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிராக இது பண்ணுறாங்க. ஸோ ஆளுநரை நீங்கள் தொடர்ந்து அவமதிக்கிறீங்க தமிழ்நாட்டில், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் எதிர்த்து பதில் பேசுனா ஆளுநர் அரசியல் பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னாக்க, ஏதோ ஒன்றுமே நாட்டில் இருப்பது இது நடக்காத போலவும் இவர் மட்டும் சரியாக இருப்பது போல செய்கிறார். இவருடைய வினைக்கு எதிர்வினையாகத்தான் அதெல்லாம் நடைபெறுகிறது. இவர் வந்தவர், இவர் பணியை பார்க்காமல் தமிழ்நாடுன்னு பெயர் சரியில்லை, இதை தமிழகம் முன்வைக்கலாம், இந்த சனாதானத்தை எல்லாம் பின்பற்றணும், அதுக்கு எதிராக எதுவும் செயல்படக்கூடாது, திருவள்ளுவருக்கு இந்த சாயந்தான் பூசணும், நான் எந்த அதிகாரி வேணாலும் கூப்பிடுவேன், பேச்சு நடத்துவேன். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக பார்ப்பனர்களுடைய ஆதரவு போக்கை காட்டுவேன். இதுபோல் ஒரு நான் ஒரு ரொம்ப கடைந்தெடுத்த கீழ்த்தரமான நிலைகளில் அரசியலில் ஈடுபடுகிறவரை எப்படி மதிப்பாங்க? ஒரு சட்டமன்றத்தில் போகிறார், ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அறிக்கையை படிக்க வேண்டியது இவருடைய, எழுதி கொடுப்பது அரசு, வாசிப்பது கவர்னர், அதுக்கு பேர் கவர்னர் உரை, அதை முன்கூட்டியே அனுப்புகிறாங்க, பார்க்குறாங்க, மாற்றம் இருந்தால் செய்து கொடுக்குறார், மாற்றம் செய்து கொடுத்து முடித்து விட்டது. அவன் அதை அப்படியே பேசாமல் திடீரென விவராக மாற்றி பேசுவதே, இது வந்து நாகரிகமாக, அறிவு நாணயமாக? ஒரு ஆளுநர் பொறுப்பில் அவர் வந்து ஒரு வீட்டுக்கு தலைவர் அல்ல, ஒரு கட்சிக்கு தலைவர் அல்ல, ஒரு சட்டத்துக்கு தலைவர் அவர், ஒரு நாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அவர் பாட்டுக்கு இவர் புதுசாக ஒன்றா எழுதி அங்கே படிப்பதும் அப்போ எப்படி மதிப்பாங்க? உடனே அவர் வெளியில் போகிறதுக்குள்ளேயே உடனே என்ன பண்ணுறாரு, முதல்வர் அதெல்லாம் நீக்கப்படுகிறது, ஏற்கனவே இருந்தது மட்டும் இருக்கும் என்று படிக்கிறார். உடனே முதலமைச்சர் மதிக்கலைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சர் பல்கலைக்கழகத்துக்கு வரலன்னு சொல்கிறார். இவர் வந்து ஒரு சேலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர், அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர் மீது ஒரு பிரச்சனை வருகிறது,
குற்றம் செய்திருப்பார்னு சொல்லப்படுகிறது. அவரை அடைத்து வைத்து இவர் மணிக்கணக்கில் தனியாக பேசி கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க, எப்படி மதிப்பாங்க? ஒன்று அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டாமா? சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டுமென்கின்ற ஒரு பொது சொல் இது, அதை பயன்படுத்த வேண்டாமா? இவர் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டாமா? தனியாக கூப்பிட்டு அப்படியே பேசினவர், தவறு செய்தவரை விட தவறு செய்பவருக்கு துணை நிற்பது மிகப்பெரும் குற்றம் அல்லவா? அவரை எப்படி மதிப்பாங்க? இவர் வந்து மதிக்கத்தக்க நிலையில் எந்த காரியத்தில் ஈடுபடவில்லை. ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுகிறது, அதை போய் இவர் எப்படி இது பண்ண முடியும்? இல்லை, இப்போ அமைச்சர் வந்து கலந்து கொள்ளவில்லைங்கிறது விமர்சனமாக்கிறாங்களே, அதுக்கான காரணம் சொல்ல ராஜகண்ணப்பன் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜகண்ணப்பன் போயிருக்கணும் என்பது அவருக்கு தெரிந்தது தான் அமைச்சருக்கே. அவர் போகாமல் இருக்காருனாக்க அதுக்கான காரணத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு, அதை வெளியிட வேண்டாங்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலையை இவர் உருவாக்கி விட்டார் தானே அர்த்தம். அவர் போகிறதுல அவருக்கு என்ன சங்கடம்? தமிழ்நாடு, அவர் மாநிலம், அவர் அமைச்சர், அவர் போகிறதுல என்ன சங்கடம் அவருக்கு? தாராளமாக போயிட்டு வந்திருக்கலாம், போக முடியாத அளவுக்கு செய்து விட்டாரு. அதான் இது ரொம்ப முக்கியம். அவர் வர்றதா எல்லாம் போயில் நிற்கணும். அதுக்கே இதே போல் கே கே ஷா தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருந்தார். அவர் பேரை கலைஞர் கருணாநிதி ஷா, கே கே ஷாவை கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொன்னார். எவ்வளோ ஒரு நாகரிகமான போக்கு அப்படி இருக்குன்னு அதோடைய இது. அதே போல் சுர்ஜித் சிங் பர்னாலா கலைஞராட்சியை கலைக்க மாட்டேன் சொன்னாங்க, ஒருபோது உடன்பட மாட்டேன் சொன்னார். அதே போல் ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங், இந்த தபால் அந்த இதில் யார் வேண்டாலும் பிரித்து பார்க்கலாம் என்கின்ற அந்த ஒரு சட்டத்திற்கு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்ததற்கு கையொப்ப பட மாட்டேன்னு சொன்னார். குடியரசுத் தலைவராக இருந்த குடியரசுத் தலைவராக இருந்தப்போ ஒருவருக்கு வரக்கூடிய கடிதத்தை அதை பிரித்து பார்க்க உரிமை உண்டு, அலுவலகத்திலே கூட பிரித்து பார்க்க ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி ராஜீவ்காந்தி கொண்டு வந்த கொண்டு வந்தபோது இது ஒருவனுடைய தனிமனித சுதந்திரம், தனிமனித உரிமை. காதலன் காதலிக்கே எழுதலாம், இதை போய் வந்து கணவர் மனைவிக்கு எழுதலாம், அந்த அந்தரங்கத்தை பிரித்து இதெல்லாம் பிரித்து படிக்கிறதுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கோ போஸ்ட்மேனுக்கோ மற்ற யாருக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதே வந்து என்ன, இதுக்கு நான் கையெடுத்து போட மாட்டேன்னு சொன்னார். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் ஒரு பேர் உண்டு, ரப்பர் ஸ்டாம்ப் தான் குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. அப்படி பல பேர் நடந்ததுனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கணும், நெருப்பின்றி புகையாது. ஆனால் அந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கே ஒரு பெருமை உருவாக்கி ஒன்றிய அரசினுடைய பொம்மை அல்ல, ஒன்றிய அரசு வைத்தால் இருப்பதும் போன போகணும் அல்ல, நான் வந்து சட்டப்படி தான் நடப்பேன்னு சொல்லி ஜெயில் சிங் நின்று காட்டினார். அந்த மாதிரி வந்து பொறுப்பினுடைய மரியாதையை காக்க வேண்டும். அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதில்ல, நாமினேட்டட் போஸ்ட்டு, அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களுக்கு நிர்வகிக்கிறார், தேர்ந்தெடுக்கப்படாதவர். அப்போ எவ்வளோ மரியாதை தரணும்? அது தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு முதல்வர் அல்ல, ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யாத அவர் எப்படி ஆளுநர் ஆவார்? அவர் எப்படி கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆவார்? அவர்கிட்ட தான் போய் எல்லாம் முறையிடுறாங்க. மாநில அரசுக்கே குற்றம் செஞ்சால் கூட கவர்னர் தான் முறையிடணும். மாணவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, மாணவர்களோட போய் இவர் சண்டை போடுறார், இவர்கிட்ட மாணவர்கள் வந்து போராடுறாங்க, இவர் நடுரோட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணுன்னு சொன்னாக்க, அப்போ சட்ட ஒழுங்கை இவர் தான் வந்து சீர்குலைக்கிறார், இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ ஆளுநர் வந்து நடுரோட்டில் நீ நிற்க வச்சிட்டாங்களேன்னு கேரளா ஆளுநரும் இவர் வந்து இன்றைக்கி இப்போது சித்தனவாசல் போகிறத கேன்சல் பண்ணிட்டார். இப்போ இந்த மாதிரி என்னை தமிழ்நாடும் கேரளாவும் எங்களை படுத்துதேன்னு கவர்னர்கள் சொன்னால் அப்படி தான் படுத்துங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். அதாவது அவங்களுக்கு நல்ல மாளிகை கொடுத்துருக்காங்க, நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க, அவர் பாவம் நடுரோட்டில் உட்காந்து நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் கொடுத்த பிறகு அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் நடுரோட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்திற்கு உரியவரை நியமிக்கவில்லை என்று தான் பொருளே தவிர, அல்லது நியமிக்கப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில் கோளாறு பண்ணுறதுக்காண்டே வந்திருக்காரு சொல்லணுமே தவிர, இதில் வந்து மக்கள் தவறில்லை. இவ்வளோ ஆளுநர் வரும்போது ஏன் இவர் போய் நடுவில் உட்காரணும்? அப்போ நடுரோட்டுக்கு நீங்களா சங் பரிவார் ஆளுநர்களாக வந்துட்டாங்க, நீங்களா
உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய குறைய சொல்லி வரல. பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அரசியல் ஸ்டாண்டை உருவாக்குவதற்கு அவங்க இந்த வேஷமுமே போடுறாங்க. அதாவது வேஷம் கட்டி ஆடுறாங்க, ஆளுநர்களை வேஷம் கட்டி ஆடுறாங்க, நடுவில் வந்து உட்காடுறாங்க. அந்தம்மா தமிழிசை அவங்க ஒரு பக்கம் ஆளுநராக இருக்காங்க, இவங்கள்லாம் அந்த ஸ்டேட்டுக்கு தான் ஆளுநர்னா அந்தம்மா ஆல் இண்டியா ஆளுநராக இருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னும் ஆளுநர் சங்கத்துக்கு தலைவர் மாதிரி. அது எப்படி தமிழ்நாடு ஆளுநரை எப்படி செய்யலாம், அது எப்படி அந்த ஆளுநர் அவங்க மற்ற ஸ்டேட் விஷயத்தையும் உரிமை கேட்குறாங்க, மற்ற ஆளுநருக்கும் சேர்த்து சங்க தலைவராக இருக்காங்க. என்ன சங்கம் சந்தேகம் வருதுன்னா, ஓஹோ ஆளுநர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்களோ. ஆக இது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப இது நல்ல இதாக இல்லை. அந்த மாநிலத்தோடு அவங்க நிற்கணும், அடுத்த மாநிலத்தை பற்றி இவங்க கருத்து சொல்வதும் பருந்து பேசுவதும். அப்போ திருடன் ஓடுறான்னு திருடனே ஓடுவதாக ஒரு பழமொழி சொல்லுவார். திருடனே இத்தனை பிடிச்சிடக்கூடாதுன்னு திருடன் ஓடுறான், திருடன் ஓடுறான்னு விரட்டிட்டு ஓடுற மாதிரி கவர்னர்கள் செய்கிற தவறிலிருந்து காப்பாற்ற இன்னொரு கவர்னர் குரல் கொடுக்குறார், இன்னொரு கவர்னர் குரல் கொடுக்குறார். போகிற போக பார்த்தாக்க கவர்னர் சங்கம் வந்துடும் போல இருக்கு. அவங்களுக்கு முன்னாள் சங்கம் ஒன்று வச்சு அது ஒரு பெரிய இதாக பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இது வந்து ஆரோக்கியம் அல்ல, இது வந்து சட்டத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய லாண்ட் ஆர்டரை சட்ட ஒழுங்கு கெடுக்கக்கூடிய காரியத்தில் ஆளுநர்களே வேலையே பெயரை மேகிறது. இதுதான் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெற்றவளே பிள்ளையை கொலை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டு இது அப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த நிலையில் பாரதிய இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது, பாரதிய ஜனதாவுக்கு என்ன மாதிரி நிலை இருக்குன்னு பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் தொகுதி பங்கீடு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கருத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தலோட முடிவு திமுக கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம். அதில் இந்த கவர்னர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னா காரியம், இதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ தமிழிசை பேசுறது, ரவி பேசுறது எல்லாமே பார்த்தா திமுகவுக்கு வெற்றியை தெரிஞ்சு அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ தனக்கு ஆளாத மாநிலத்திற்கு தொந்தரவு கொடுக்க போகிறதாகவும் எதிர்கருத்து உடையவர்களை வீழ்த்துவதற்கும் ஆளுநரை பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் நடப்பது என்றால் நேர் எதிராக. இப்போ என்னாவது, அவங்க வந்து சேம் சைடு கோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆளுநர்களெல்லாம் எந்த ஒன்றிய அரசு கொம்பு சீவுகிறதோ, எந்த ஒன்றிய அரசு நாணயற்றி அனுப்புகிறதோ அவர்களுக்கு உரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்து கொண்டிருப்பது தான் பிற மாநிலத்திலும் ஆடக்கூடிய மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு வகையான எண்ணத்தை உருவாக்கும். இந்த ஆளுநர்களை வைத்து கொண்டு செய்கின்ற இந்த தவறு பிற மாநிலத்துக்கும் அது வந்து எதிரொலிக்கும், எதிரொலிக்கத்தான் செய்யும். அதனால் இந்த ஆளுநர் அட்டகாசம், ஆளுநர்களுடைய ஆட்டம், ஆளுநர்கள் போடும் மிகப்பெரிய இந்த இதற்கு பாருங்க, இது இந்த அரசியலில் பிஜேபி தோல்விக்கு ஆளுநர்கள் ஆற்றும் பங்கு தோல்விக்கு கணிசமாக பயன்படும். தமிழ்நாடு தென்னிந்தியா மட்டும் சொல்கிறீங்களா, ஓவரால் இந்தியா சொல்கிறீங்களா? இந்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் நேரடியாக பயன்படும், மற்ற மாநிலங்களில் நியாயம் உள்ளவர்கள், நடுநிலையாளர்கள், படித்த இளைஞர்கள் இவங்க மத்தியில் என்ன ஒரு ஆளுநர்கள்லாம் போய் வட இந்தியாவில் அப்படி நினைக்கிறாங்களா, நினைப்பாங்களா தோணும். சமீபத்தில் கூட ஒரு பையனுடைய வைரல் காட்சி வருகிறது, ராமர் கோயிலை பற்றி வருகிறது, பார்த்துருக்கீங்க. வட இந்தியாவிலையும் ஓரளவு தாராளமாக வரும். ஏன்னாக்கா அவங்கெல்லாம் பிழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்குறான், ஏன் நமக்கு பிழைக்க வழி இல்லை? இங்கேருந்து பார்க்குறா பெண்கள் படிச்சிருக்காங்க, 52 விழுக்காடு உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் எவ்வளோ டெவலப் பண்ணோம், அதை விட அதிகமாக ஒரு மாநிலம் டெவலப் ஆகிருக்கு. 36 மாநிலம் இருக்குன்னாக்க 35 மாநிலத்தை விட ஒரு மாநிலம் கூட இருக்குன்னா இவ்வளோ பெரிய வெற்றி ஏன் கிடைச்சிதுன்னு யாரும் யோசிக்காமல் இருக்க முடியாது. ஆக இந்த சமூக நீதி, திராவிட மாடல் ஆட்சி, நீதி கட்சி காலத்திலிருந்து ஏற்பட்ட தாக்கம், வளர்ச்சி, இதையெல்லாம் பார்க்குறவங்க வடக்கேயும் இது எதிரொலிக்கும். இப்போ உள்ள படித்த மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது வாய்ப்பாக நல்லா எதிரொலிக்கும், தப்ப முடியாது. தேர்தலில் வெற்றி தோல்வி முடிவு செய்வது இளைஞர்கள், புதிய ஓட்டர்கள், வாக்காளர்கள்.
மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், புதிய வாக்காளர்களா நம்ம மாநிலத்தில் யாருமே பிடிக்க, அமெரிக்காவோ சிங்கப்பூரோ எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்திய பிரஜைகள், இந்திய வம்சாவளிகள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் என சொல்லி படிக்கவர்கள் வேலை பார்ப்பவர்கள்லாம் யார்? தமிழ்நாட்டுக்காரவங்க, தென்னிந்தியக்காரங்க. அது எப்படி தெரியாமல் இருக்கும் அவனுக்கு, படிக்கிறவனுக்கு? அப்போ அதை வடவர்கள் உணர்வாங்க, ஏன் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி இருக்குது. ஆக நாம் வந்து செஞ்ச தப்பு அல்லது நம்மளுடைய போக்கு சரியில்லை, நம்மை ஆளக்கூடியவங்க வந்து இப்படி கெடுத்துட்டாங்க, அதான் நினைப்பாங்க. இப்போ ராமருக்கு கோயில் கட்ட வேண்டாம் என்பதல்ல திமுகவோட கொள்கை கூட, மற்ற எல்லா கட்சியுமே. அதை போய் ஒரு ஆட்சி செய்யணுமா, ஒரு பிரதமர் செய்யணுமா, அதுக்கு இவ்வளவு பெரிய அரசாங்க இதெல்லாம் பயன்படுத்தணுமா, தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணணுமா? ஆக ஒரு மத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ஆளுநர்களுடைய செயல்பாடு வடக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வுலாம் மிகப்பெரிய அளவில் தாக்க வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், வட மாநிலத்தில் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒர் 5% மக்களை பாதித்தாலே போதும்ல. அப்போ அது வெற்றி பெறும், அது ஆளுநர்கள் தான் எதிர்கட்சியின் வெற்றிக்கு வழிவகுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இவங்களுடைய மத அரசியல் சரி. இப்போ நீங்கள் விரும்புகிற இந்தியா கூட்டணி வந்தால் ஆளுநர் பதவியை வேணாங்கிற முடிவுக்கு வருவாங்களா? நீங்கள் சொன்னீங்க ஆளுநரே வேணான்னு நீங்கள் சொன்னீங்களே. அப்போ இந்தியா கூட்டணி வந்தால் ஆளுநருங்கிற போஸ்ட்டே வெள்ளக்காரன் வச்ச கங்காணி போஸ்ட்டும் வேணாங்கிற முடிவுக்கு வருவாங்களா? முடிவுக்கு வர வேண்டும். அதுக்கான அழுத்தத்தை திமுக கொடுக்குமா? அழுத்தத்தை திமுக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னாக்கா அவங்களும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்போ சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் ஆளுநர் பதவி தேவையற்ற ஒன்று, அது நீக்கப்பட வேண்டும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக சொல்லுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இடதுசாரிகள் கூட சொல்லுவாங்க, காங்கிரஸ் சொல்லுவோம் அப்படி. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்க கவர்னருங்கிறது அவங்க விரும்புவாங்கல்ல. யார் வந்தாலுமே இந்த கடிவாளத்தை பயன்படுத்த பார்ப்பார்கள். ஆனால் ஒன்று, ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் ஒரு கல்லை உருவியாச்சுன்னா அது வலிமை குறைந்து விட்டதாக பொருள். ஆளுநருங்கிற அந்த இது ஆட்டம் கொடுத்து போச்சுன்னா அதை யார் நீக்கிறார்களோ அவங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். காங்கிரஸ் அதை செய்தால் காங்கிரஸுக்கு அந்த புகழும் பெருமையும் கிடைக்கும். பாஜகவுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க நீங்கள். செய்தால் அவர்களுக்கு சிறப்படைவார் கண்டிப்பாக. இந்த ஆளுநர் அரசியல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அரசியல், இதை தமிழ்நாடு எப்படி அணுகுகிறது, வட இந்திய மாநிலங்களை எப்படி பார்க்க வேண்டும், இது எப்படி எதிர்காலத்தில் அமையும் என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய திராவிட இயக்க பார்வையிலிருந்தும் மாநில சுயாட்சி அடிப்படையிலும் இன்றைய நிகழ்வுகால அரசியலில் எந்த அளவுக்கு ஆளுநர்கள் விஷயத்தில் இந்த ஏக இந்தியா டெல்லி ஆதிக்கத்தை பயன்படுத்த நினைக்கிறாங்க, இது வருங்காலத்தில் ஒழியணும்னா என்ன பண்ணணுங்கிற உங்களுடைய பார்வைகளை ரொம்ப விரிவாக வச்சிங்க. மிக்க நன்றி. ரொம்ப எங்களுடைய அமைப்பின் சார்பில் எங்களுடைய தலைவர், திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த 2024 தேர்தலில் ஆளுநர்கள், ஒன்றிய ஆளும் அரசினுடைய மதவெறி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்திய கூட்டணிக்கு வெற்றியை தரும். இதில் ஒரு பெரிய அபூர்வமானது என்னென்னா, இந்தியாவை பாதுகாக்க போவது இந்திய கூட்டணியா அல்லது எதிர்கூட்டணியா? ஆக இந்தியர்கள் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுறதா, எதிரணிக்கு ஓட்டு போடுவதா? ஆக இப்போ இந்திய கூட்டணி என்பது இந்த நாட்டுக்கான கூட்டணியை மாதிரி அதனுடைய தத்துவம் அப்படி அமைஞ்சிருக்கு. இதை எதிர்ப்பவர்களெல்லாம் இந்தியாவுக்கே எதிரிகள் என்பது போல உண்மையாக தான் அது அமைந்திருக்கு. எனவே எங்களுடைய தலைவர் சொன்னது போல் 24 பிறகு, 20 தேர்தலுக்கு பிறகு மிக பெரும் வெற்றி மதச்சார்பின்மைக்கு, சமூக நீதிக்கு, மாநில உரிமைக்கு கிடைக்கும், சமத்துவம் நிலைநாட்டப்படும், அந்த காரியம் நடைபெறும். இந்திய ஒன்றியம் முழுவதுமாக ஒரு மிகச்சிறந்த திராவிட மாடல் அதை நோக்கிய நிலைக்கு வரும். இந்த திராவிட மாடல் என்பது சென்னை தலைநகரத்தில் அல்ல, டெல்லி தலைநகரிலும் எதிரொலிக்கும். நாடெங்கு வாழ்கின்ற மக்கள் இதை அனுபவிப்பார்கள், இதை பயன்படுத்துவார்கள், பலன் பெறுவார்கள். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.